உன்னை பெற்றது யாரத்தில் உன் தந்தை பாஞ்சாலராஜனாக இருந்தாலும் எழுப்பியிருக்கிறார், கோலை எழுப்பியிருக்கிறார். உண்மைதான். என் தங்கையுடைய துக்கத்தை தாங்காமல் படிக்கு என் தந்தையார் நிருபம் அனுப்பியிருக்கிறார். நாடெங்கும் இந்த ஓலை அனுப்பி என் தங்கைக்கு சுயபரத்தை நாட்ட வேண்டும். பாஞ்சாலிக்கு சுயபர வெளி நாடு நாடாக அனுப்ப அதே நேரத்தில் கிருஷ்ணன் வந்துட்டாரு. அல்லடா மாதவா சாமி, மாரணாவனத்தில் பாண்டவர்கள் இறந்து விட்டார் என்று துரியோதனை ஈமச்சடங்கு செய்ய ஆனா இந்த சங்கதியில் இருந்த பாண்டாளனும் மகளுக்கு சுயவரத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கா. எல்லா நாட்டு ராஜாக்களும் பாண்டாளவன்னும் போனவன்னும் இருக்காங்க சுயவரத்திற்காக. ஆனா எல்லாம் போக வேண்டிய போறாங்க, வர வேண்டியவ வந்துகிட்டே இருக்காங்க. முக்கியமானவங்க இன்னும் யாரும் வந்து சேரலையே. முக்கியமானவன்னு யார் சொல்றீங்க? முக்கியமானவர்கள் என்றா சாமி கௌரவங்க. கௌரவங்களா? இல்ல சாமி, கௌரவர்கள் அவர்கள் அல்லப்பா. இந்த திராவணை திருமணம் செய்யக்கூடியவன் அர்ஜுனன் அல்லவா? ஆமா. அந்த பாண்டவர்கள் இன்னும் பாஞ்சால தேசத்திற்கு வராமல் இருக்கிறார்கள். ஆமா சாமி. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? வாரணாவதத்தில் இருந்து இதனுடைய ஆலோசனைப்படி பாண்டவர்கள் தப்பித்து இடும்பாவனம் போய் இடும்பா சூரனை வரைபுரிந்து இடும்பையை திருமணம் செய்த பிறகு வேத்திரகிரி போய் சேர்ந்தார்கள். சரிங்க. வேத்திரகிரியில பிராமணரோடு பிராமணராக பச்ச பிராமண வடிவத்திலே பாண்டவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு ஒதுக்குப்புறமான இடம். ஆமா காடுகளே. அங்க இந்த சங்கதி தெரியாது போல இருக்கிறது. அதனால எப்படி இருந்தாலும் பாண்டவருக்கு இந்த சங்கதியை சொல்லி ஆகணும். கண்டிப்பா சொல்லுவோம். அப்படி சொல்லாமல் திருமணம் வேறு விதமா நடந்துட்டா நான் நினைச்சபடி இந்த பாரத போல நடத்தி முடிக்க முடியாது. அதற்காக நாமும் பிராமண வடிவத்தோடு அங்க வேற்றகிரி போகணும். நீங்க போகணும் போகணும் போகலாம். இந்த விஷயத்த பாண்டவருக்கு சொல்லணும். அனுப்பலாமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தனம் வீடியோஸின் தெற்கு.